பைக் வந்து செம்மையாக மாடிஃபை பண்ணும், செம்மையாக ரெடி பண்ணி ஒரு பைக் ஓட்டினா சேர்ந்தது. எனக்கு சகுனி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோலாக இருக்கும். பொண்டாட்டி காலில் விழுறதுங்கிறது 1000 மடங்கு உங்களுக்கு சேஃப். ஹாய்ண்ணா, என்னோட நேம் முகேஷ்குமார். உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த படத்தில் சொல்கிற வாய்ஸ் மாதிரி இருக்கு. உங்களோட பையன் நானும் ரவுடிதான் நடிக்க வச்சிங்க இன்ட்ரோடக்ஷன் சீனில், எப்போ ஃபுல் மூவியில் உங்கள் கூட பார்க்கலாம்? இந்த நானும் அருண்குமார் படத்தை நடிக்க போகிறான், அவன் கூட பேசிகிட்டு இருக்கோம். அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், இப்போதைக்கு பேச்சரில். அவன் வந்து அவனோட ஃப்ரீடம் போய்டும்னு அவன் ரொம்ப யோசிக்கிறான். ஸோ அதனால் நான் கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேபி ஒய்ஃபுக்கும் உடன்பாடு இல்லை, அவனுக்கும் உடன்பாடு இல்லை. பட்டு அருண் வந்து நான் வேறு ஆப்ஷன் பாருன்னு சொல்லியிருக்கேன். அருண் வந்து இவன் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ப்ராசஸில் இருக்கு, மேபி இருக்கலாம். நான் ரமேஷ் சின்னசாமி, தர்மபுரிலேருந்து வரேன். உங்கள் பேர் என்ன? ரமேஷ் சின்னசாமி. அப்பா பேர் சின்னசாமி? சின்னசாமி அப்பா பேர். ஓ, சிறப்பு. அப்படியே சொல்லுங்கள். நீங்கள் சேதுபதி மூவியில் ரம்யா நம்பீசன் காலில் விழுவீங்களா, அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் அண்ணியோட காலில் விழுந்துருக்கீங்களா? இங்கே வெளியே போகும்போது சண்டை வந்துடும். சண்டை வந்தனே நான் இந்த ஆம்பளை திம்புன்னு ஒன்று இருக்கும்ல, அது அப்பா கிட்டேருந்து வர்றது. அதனால் வந்து தப்புன்னு எகிரி கத்திடுவோம், குழந்தைங்க அப்செட் ஆகிடுவாங்க. நான் சொல்லுவேன், டேய் அது என் பொண்டாட்டிடா, தயவு செஞ்சு அப்செட் ஆகாதீங்க, நான் சரி பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு காலில் கீழே வந்து, ஏ தயவு செஞ்சு சிச்சிடுறி ப்ளீஸ் சரி, அவங்க குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க, தப்பு தான் வேணால் 2 அடி அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கெஞ்சிருக்கேன். ஸோ வேறு வழி இல்லை அவங்களுக்கு, இதெல்லாம் இருந்தால் தானே லைஃபு. ஸோ பொண்டாட்டி காலில் விழுறதுங்கிறது 1000 மடங்கு உங்களுக்கு சேஃப். நடிப்பீங்களா நடிக்கலாம் எப்போ எதிர்பார்க்கலாம் ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது ட்ரீம் ரோல் இருக்கா, இந்த அர்ஜுனன் கர்ணன் அந்த மாதிரி கேரக்டரில், ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டில்? எனக்கு சகுனி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோலாக இருக்கும். இட் இஸ் நாட் பிகாஸ் அவர் வந்து இது பண்ணுறார் அப்படின்லாம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் கேமை ப்ளே பண்ணுறாப்புல, அது பெரிய எமோஷனல் பின்னாடி இருக்கும். அப்புறம் அதில் வந்து எல்லாருக்கும் சமமான பங்கு இருக்கும் நான் நம்புகிறேன், என்னோடய ஒப்பீனியன். இது அது துரியோதன பாயிண்ட் ஆஃப் வியூ போடலாம், சகுனி பாயிண்ட் ஆஃப் வியூ போடலாம், அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த கதையை தொடலாம். அது அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஸ்கிரிப்ட், இதிகாசங்கிறத தாண்டி நமக்கு பெரிய பிரம்மாண்டமான ஸ்கிரிப்ட். வணக்கண்ணா, என் பேர் கௌதம். உங்ககிட்ட ஒரு நெகட்டிவ் ரோல், ஒரு பாசிட்டிவ் ரோல் ரெண்டுமே தராங்க, இதில் எது சூஸ் பண்ணீங்க? நெகட்டிவ் தான் பண்ணுவோம். ஹலோ சேது. ஹாய் நிக்கிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆஸ் அ அக்கவுண்டண்ட்டாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ இந்த ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. அப்போது ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க, சின்னதாகவோ பெருசாகவோ ஏதோ ஒரு விஷயம் என்னவாக இருக்கட்டும், அது இன்னமும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அந்த டைமில் நம்ம அது பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு நினச்சி ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் எதுவாக இருக்கும்? செம்மையாக ஒரு புல்லட் வாங்கி ஓட்டணும் ஒரு ஆசை இருந்தது, பைக் பெருசாக பைக் வாங்கி ஓட்டணும் ஆசை இருந்தது. இப்போ வாங்கினேன், ட்ரையம்பில் வாங்கினேன், கிளாசிக் மாடல் ஒன்று வாங்கினேன், செம்ம பைக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வாங்கிட்டு ஆசையாக ஓட்டலான்னு பார்த்தா லாங் ட்ரைவ் போக முடியல, அந்த வண்டி ஃபாரின் போட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக சூடாகுது. நல்லப்போ பட் ஆசை வந்து ரொம்ப நாளாக இருந்த ஆசை, பைக் வந்து செம்மையாக ஓட்டணும்னு ஒரு ஆசை இருந்தது. நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுவேன் அப்போது, இப்போ கொஞ்சம் பயம் இருக்குது, ஏதாவது அடி போட்டோம்னு ஒரு பயம் இருக்குது. அப்போது வந்து ரொம்ப ஸ்பீடாக போவேன், எங்கள் அப்பா அம்மாக்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் வரும், உங்கள் 2வது பையன் வந்து ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவோட புல்லட் கொடுப்பாரு, எனக்கு கால் இப்படி எட்ஜில் தான் கீழே எட்டும், ப்ளஸ் ஒன் படிக்கும்போது எட்ஜில் தான் எட்டும், ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன். நானே 2-3 முறை ஆக்சிடென்ட் எஸ்கேப் ஆயிருக்கேன், ஆக்சிடென்ட் ஆகி உயிர் போக வேண்டிய அளவுக்குலாம் ஜஸ்ட்லாம் போயிருக்கேன் நான், அந்த மாதிரிலாம் வண்டி ஓட்டிருக்கேன். அப்போலாம் வந்து மிஸ் ஆகிருக்கேன் எனக்கு, அந்த வயசில் அது அப்போ தெரியல எனக்கு. பைக் வந்து செம்மையாக மாடிஃபை பண்ணும், செம்மையாக ரெடி பண்ணி ஒரு பைக் ஓட்டணும் ஆசை இருந்தது. இப்போ அதே போல் ஜாவா மேலே ஒரு ஆசை இருந்தது, இப்போ ஜாவா பைக் வாங்கி வச்சுருக்கேன், ஆஃபீஸில் இருக்கும் அது 74 மாடல் ஒரு பைக் ஒன்று வச்சுக்கேன், அதை தான் நான் கவனில் யூஸ் பண்ண அந்த பைக்கு தான். அவர் இன்னும் பழைய பைக்லாம் தேடி பார்த்தேன், ஒரு பைக்கு வந்து ஒருத்தர் போய் கேட்டேன் நான், ஜாவோட டேங்க் கீ பைக், டேங்கில் கீ இருக்கும் அந்த பைக்கு, நான் போய் கேட்டேன், அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி நம்ம நடிகர்னு சொல்லி கேட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் நடிகர் விஜய் சேதுபதினு யாராக இருந்தாலும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர்கிட்ட ஒரு 10 பைக் கிட்ட இருந்தது, தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் இந்த பைக் வாங்கினேன். பட் இவ்வளோ தான் அந்த பைக்கு ஒரு ஆசை இருந்தது, இதுவாக இருந்தது.
ஹலோ சார், என் பேர் புவனா. நான் ஜாப்பனீஸ் இன்டர்பிரேட்டர் அண்ட் டிரான்ஸ்லேட்டராக இருக்கேன். என்னோட க்வெஸ்சன் என்னென்னா, வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஹீரோவாக அந்த பண்ண பீஸா நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணோம்ல, நல்ல ஒரு யங் ஹீரோவை பண்ணிங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டாக பண்ண கேரக்டர் வந்து சூதுகவும்ல ஓல்டு கேரக்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து படம்லாம் நார்மலாக வந்துட்டு மறுபடியும் வந்து நானும் ரவுடிதாவில் நல்ல ஒரு யூத்ஃபுல்லாக வந்து மறுபடியும் ஆரஞ்சு மிட்டாயில் நடுவில் ஒரு ஓல்டு கேரக்டர். அதாவது எந்த ஹீரோவும் டக்கு டக்குன்னு இந்த மாதிரி வந்து தன்னோட இமேஜை பிரேக் பண்ணி சூஸ் பண்ண மாட்டாங்க. உங்கள் நீங்கள் எப்படி சார் கேரக்டர் சூஸ் பண்ணி பண்ணுறீங்க? உங்களுக்கு அந்த ஹீரோ வந்து அந்த இமேஜ்குள்ளே நீங்கள் உங்களை வந்து ஃபிட் பண்ணாமல் எப்படி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறீங்க? ஹீரோஸ்ங்கிறது உருவத்தில் இல்லை, குணத்தில் தான் இருக்குது. அது மூலம் அவன் யார், அவன் என்னவா நடந்துக்கிறான், அவன் என்ன செயலை செஞ்சான், அதுதான் ஹீரோயிசம். நீங்கள் நிறைய தடவை வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு இருக்கேன் பட் ஆனால் டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸோ செலிப்ரிட்டியாக இல்லாமல் நார்மல் பர்சனாக இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? சச்சா, இதுதானே என்ன சந்தோஷப்படுத்துது. ஏரியாவில் இருக்க பசங்க எல்லாருமே வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்னா அண்ணா பார்க்க போகிறேன் அண்ணா பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அந்த அண்ணா சீக்ரெட் எல்லாருமே அண்ணா தான் சொல்லுவாங்க. அந்த அண்ணா சீக்ரெட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு தெரியல. அவங்களா தான் எப்பயுமே வந்து ஒரு சக மனுஷனை இல்லை பொதுமக்கள் வந்து உங்கள் மேலே நேசிக்க சொல்லி கட்டாயப்படுத்தப்போ வற்புறுத்தவ முடியாது, அது தன்னால் வருது. அது கூப்பிடும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஸ்டார்டிங்கில்? முதல்ல சாதாரணமாக ஆரம்பித்தது. அப்போ நான் அவங்க கொஞ்சம் எமோஷனலாக ஆரம்பித்தாங்க, உரிமையை எடுக்க ஆரம்பித்தாங்க. சில சமயம் சொல்லணும், டேய் முடியலடா டயர்டாக சொல்லணும், விட மாட்டானுங்க. அதுதான் கொஞ்சம் கோவம் ஒரு லைட்டாக அவிட வேறு வழியில் சரி பாவம் அவங்க பின்னாடி வரானுங்க அழிஞ்சிருக்கானுங்க சொல்லி தோணிடும். சில சமயம் வழக்கமாக அந்த பசங்களை வந்தானா திட்டுவேன் நான், எத்தனை முறடா எடுப்பீங்க ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கேட்பேன் நான். அவனை எடுத்து போட்டே இருப்பானுங்க. சில பேர் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்க, அழுதுருவாங்க. எனக்கு அது டேய் நீ அழுகிற அளவுக்கு நான் ஒருத்தர் இல்லைடானு எனக்கு தோணுது. அவன் என் மேலே ஒரு பெரிய அன்பு வச்சுப்பான், அது வேறு எந்த காரணமும் இல்லை, வேறு எந்த ரீசனும் இருக்காது. என் மேலே இருக்க அந்த அதீத அன்பு, அந்த காதல் வந்து அவனுக்கு கண்ணில் தண்ணி வர வச்சது. எனக்கு அப்போ நான் கொஞ்சம் நானும் கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதாவது ஒரு மாதிரி ஃபீல். பட் அவங்க எடுத்துக்கிற உரிமை, நான் அவங்கள முன்னப்பின்னதே பசங்க போடாவாடான்னு கூப்பிட்றதுமே அதே உரிமை தான் இருக்கும். அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு எங்கே போனாலுமே சிரிச்ச முகத்தோடையும் அன்போனையும் உங்களுக்கு வாரி அணைக்கிறதுக்கு மக்கள் இருக்கிறாங்கன்னா வாழ்க்கையில் அதோட பெரிய வரம் இருக்கான்னு நிச்சயமாக இல்லை. உங்களோட ஃபோட்டோவை டேட்டோ பண்ணிட்டுலாம் இவ்வளோ பேர் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்தா திட்டுவீங்களா? இல்லை திட்டுவேன், செம்மையாக திட்டுவேன். ஏன்டா பண்ணுறீங்கன்னு கேட்பேன். ஒரு நைன்த்து படிக்கிற பையன் கூட ஒருத்தன் போட்டான், எனக்கு அதுக்கு மேலே உடன்பாடு இல்லை. நீங்கள் இன்றைக்கி போட்டுக்கிறீங்க, இந்த விஜய் சேதுபதின்ற ஒருத்தனோட மூஞ்சியை போட்டுக்கிறீங்க, நாளைக்கு அவன் கேவலமானவனோ தப்பானவனோ ஒருத்தனாவோ உலகத்துக்கு ப்ரொஜெக்ட் ஆகிட்டான் அப்படின்னா உங்களுக்கு பெரிய காயத்தை ஏற்படுத்தணும். அதை ஏன்டா செஞ்சீங்கன்னு கேட்குறேன். ஸோ இந்த டேரக்டர் கூட நான் பண்ணால் அவ்வளோதான் நான் என்னோடய கோல் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு டேரக்டர். என் கோல் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா இது முன்னாடி ஒன்று சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டுருந்தேன்னா, நான் நடிகனாகிறதா என்னோடய கோலாக இருந்தது. ஸோ என்னோடய அது நிறைவடைஞ்சிருச்சு. இப்போ எனக்கு இது போனஸ்ன்னு சொன்னேன். இப்போ என்னோடய கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேமரா முன்னாடி பயம் இல்லாமல் நடிக்கணும். ஒரு ஒரு முறையும் ஒரு சீனுக்கு எனக்கு பெரிய பயம் வருது கேரி பண்ணும்போது. இன்னமும் நான் அது நடிக்கிறேன், இயல்பாக மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஒரு சின்ன சின்ன இல்லை, ஒரு பெரிய பயமே இருக்குது. அது இல்லாமல் என்றைக்கு நான் வந்து நானும் என் ஆர்ட் ஃபார்மும் ஒன்றா கலக்கிறோமோ, எனக்கு ஒன்றா தெரியுதோ, ஒன்றா ஃபீல் பண்ணணும், அதுதான் எனக்கு கோல்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எனக்கு மனசுக்கு படும்ல, ஏய் நம்ம செஞ்சோன்னா. இப்போ உங்கள்கிட்டலாம் பேசும்போது, இப்போ சாதாரணமாக இருக்கும்போதோ, நண்பர்களோடு இருக்கும்போதோ, வீட்டில் என் மனைவியோடு இருக்கும்போதோ, குழந்தையோடு இருக்கும்போதோ, இப்படிலாம் இருக்கும்போது எப்படி ஒரு இயல்பாக இருக்கணும், அதே அளவு இயல்போடு நான் கேமரா முன்னாடி இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது எத்தனை முறை டேக் பண்ணால் ரிப்பீட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி தான் செம. அதுதான் என்னை பொறுத்திருக்கு கோல். மற்றபடி மற்றெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். ஹாய் சார். ஹாய் மா. ஐம் தீபா. ஹாய் தீபா. நீங்கள் பயங்கர ஹாப்பியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஹாப்பியாக இருப்பேன். என்ன பண்ணுவீங்க? ஹாப்பியாக இருப்போம். எனக்கு சூரியன் எஃப்எம் சொன்னோடனே எனக்கு என்னோடய ஆரம்ப காலகட்டத்தில் வந்திருக்கேன். இதை என் மேலே பெரிய அன்போடையும் தான் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, மரியாதை தான் நடத்திருக்கீங்க, ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனை கொடுத்துருக்கீங்க. நீங்களாம் தான் முக்கியமான காரணம் நினைக்கிறேன், அசோசியேட்டி இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். அஃப்கோர்ஸ் சூரியன் எஃப்எம் மூலமாக இது நிறையா இடத்துக்கு ரீச் ஆகுது. உங்களுடைய இதெல்லாம் பெருசு, ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதில் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த மார்க்கெட்டிங் அது எல்லாமே அடுத்து. பட் உங்களோட டெக்னிக்கல் டீமும் சரி, நீங்கள் ஆர்ஜிஸும் சரி, நீங்கள்லாம் வந்து ஒரு ஹேண்டில் பண்ணி ஒரு பழகிற விதம் வந்து ரொம்ப நெருக்கத்தையும் அன்பையும் கொடுக்குது. அது ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். அதனால் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் கேட்டுக்கிட்டே இருக்கேன்.